லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அட்சய திருதியா ஆஃபர் சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரிடம் ஜேடிஎஸ் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா பல்வேறு பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் ஆபாச வீடியோக்களை வெளியிட்டதாக பாஜக பிரமுகர் தேவராஜ் கவுடா கைது செய்யப்பட்டுள்ளார். ஹாசன் தொகுதி எம்பியான பிரஜ்வல் ரேவண்ணா பல பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் சுமார் 3000 வீடியோக்கள் வெளியாயின. பிரஜ்வல் ரேவண்ணாவின் வீட்டு பணி பெண், மதசார்பற்ற ஜனதா தள முன்னாள் பஞ்சாயத்து உறுப்பினர் உட்பட 3 பெண்கள் அளித்த புகாரின் பேரில் அவர் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தேவகவுடாவின் மூத்த மகனும் ஜேடிஎஸ் எம்எல்ஏயுமான ரேவண்ணா கைது செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே அவரது ஆபாச வீடியோக்கள் வெளியானதன் பின்னணியில் பிரஜ்வலின் முன்னாள் கார் ஓட்டுநர் நவீன் கவுடா கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஹொல நர்சிப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தேவராஜ் கவுடா ஆகியோர் இருப்பதாக செய்திகள் வெளிவந்தன. இதுகுறித்து சில நாட்களுக்கு முன் பேசிய தேவராஜ் கவுடா, கடந்த நவம்பரில் பிரஜ்வல் ரேவண்ணா பல்வேறு பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் 2976 ஆபாச வீடியோக்கள் அடங்கிய பெண் டிரைவர் எனக்கு கிடைத்தது. இதனிடையே அவரது ஆபாச வீடியோக்கள் வெளியானதன் பின்னணியில் பிரஜ்வலின் முன்னாள் கார் ஓட்டுநர் நவீன் கவுடா கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஹொலே நர்சிப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தேவராஜ் கவுடா ஆகியோர் இருப்பதாக செய்திகள் வெளிவந்தன. இதுகுறித்து சில நாட்களுக்கு முன் பேசிய தேவராஜ் கவுடா, கடந்த நவம்பரில் பிரஜ்வல் ரேவண்ணா பல்வேறு பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் 2976 ஆபாச வீடியோக்கள் அடங்கிய பென் டிரைவ் எனக்கு கிடைத்தது. அதனால் அவருக்கு ஆசன் தொகுதியில் பாஜக கூட்டணியில் சீட் வழங்க வேண்டாம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதினேன் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் நேற்று சித்ர துர்காவுக்கு காரில் சென்ற தேவராஜ் கவுடாவை வழிமறித்து கைது செய்தனர். அவர் மீது பிரஜ்வலின் ஆபாச வீடியோக்களை பரப்பியதாக வழக்கு பதிவு செய்துள்ளனா்.